ஓம் சாந்தி. தியானம் செய்ய துவங்குவதற்கு முன்பு ஒரு அமைதியான சூழ்நிலையில் உடலை நேராக அமர்த்தி வைத்து தியானம் செய்ய துவங்குங்கள். முதலில் தனது கவனத்தை புருவ மத்தியில் ஒருநிலைப்படுத்துங்கள். நான் ஓர் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றேன். என்னை சுற்றி சில சப்தங்கள் இருந்தாலும் நான் என் மனதை உள்முகமாக திருப்புகின்றேன். என் மனம் அமைதியாக இருக்கின்றது. நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, நான் இவ்வுடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தி. நான் வெண்மையான ஒளி புள்ளியாக பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் போன்று புருவ மத்தியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். எண்ணங்களை உருவாக்கக்கூடிய மனம், சிந்தனை செய்யக்கூடிய புத்தி, செயல்களின் பதிவுகளை கொண்ட சம்ஸ்காரம் என்ற சக்திகளால் ஆனவன். நான் அழிவற்ற, மரணமற்ற, சதா சுயம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதி புள்ளி சொரூபம். நான் நித்தியமானவன். நான் அமர்ந்திருக்கக்கூடிய இவ்வுடல் இயற்கையின் ஐந்து பொருட்களாலானது. நிலையற்றது, மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஆத்மாவாகிய நானும் மரணிப்பதில்லை, அழிவதும் இல்லை, தேய்வதும் இல்லை, எப்போதும் நிலையானவன். என்னை இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாத அதிசூக்ஷமான ஜோதி புள்ளியாவேன். என் சுயகுணம் அமைதி, அன்பு, தூய்மை, மகிழ்ச்சி. நான் ஆத்மா, ஒரு உடலை விட்டு வேறு உடலை எடுத்து எனது பாகத்தை நடிக்க ஆரம்பிக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் இவ்வுலக நாடகத்தில் முக்கியமான பாகத்தை ஏற்று நடிக்கக்கூடிய விசேஷமான நடிகன். எனது பாகத்திற்கேற்ப உடலென்ற ஆடை கிடைக்கின்றது. என்னுடைய உண்மையான வீடு சூரிய சந்திர நட்சத்திர மண்டலக்கும் அப்பால் உள்ள பரந்தாமம். ஐந்து தத்துவங்களுக்கும் அப்பால் உள்ள ஆறாவது தத்துவம் பிரம்ம தத்துவம்.
சாந்தி தாமம். நீல நிற வானத்திற்கும் மேலே உள்ள செம்பொன் நிற ஒளி பரவிய உலகம், அதுவே என்னுடைய சொந்த வீடு. நிலையான, அமைதியான, பரந்த, விரிந்த, பொன் சிவந்த வானம். அந்த வீட்டில்தான் என்னுடைய அன்பு தந்தை, இனிமையான தந்தை, பரம தந்தை, பரமாத்மா சிவத்தந்தை இருக்கின்றார். அவர் பரம ஜோதியாக, பரம ஆத்மாவாக, பரந்தாமனாக இருக்கின்றார். அவரே என்னுடைய உண்மையான தாயும் தந்தையும் ஆவார். இப்பொழுது இவ்வுலக நாடகம் முடிவடையக்கூடிய நேரமாக இருக்கின்றது என என் தந்தை நினைவு ஏற்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாகமும் நிறைவடையக்கூடிய நேரம், அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய வீடு திரும்ப வேண்டிய நேரம், அனைவரும் தங்களுடைய பழைய கர்ம கணக்குகளை முடிக்க வேண்டிய நேரம். நான் ஆத்மா, என்னுடைய பழைய கணக்குகளை முடித்து பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக பதித பாவனன் பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்தக்கூடிய சிவ தந்தையிடம் எனது யோகத்தை வைக்கின்றேன். அவரை அன்போடு நினைவு கூறுகின்றேன். என்னுடைய தந்தையை சந்திப்பதற்காக புருவ மத்தியில் அமர்ந்துள்ள நான் புத்தி மூலமாக என்னுடைய இனிமையான வீட்டிற்கு, பரந்தாமத்திற்கு நினைவு பயணம் செய்கின்றேன். நான் இந்த உடல் என்ற வீட்டை விட்டு இந்த உடலின் உலகத்தை விட்டு மேலே ஒரு பறவை போல பறந்து செல்கின்றேன். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து ஒரு பொன் சிவந்த வானத்தில் என்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்றேன். என்னுடைய வீடு இனிமையான, அமைதியான வீடு, பொன் சிவந்த ஒளி பரவிய உலகம், எங்கும் அமைதியே அமைதி. இங்கு என்னை ஒரு ஒளி புள்ளியாக பார்க்கின்றேன். மேலும் என்னை போன்றே ஒளிப்புள்ளி வடிவ ஆத்மாக்கள் இருப்பதை பார்க்கின்றேன். இவர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். இவ்வீட்டின் உச்சியில் என்னுடைய அன்பான தந்தை, இனிமையான தந்தை, அமைதியின் கடலான இந்த பரம ஜோதியை, பரமாத்மாவை பார்க்கின்றேன். அவர் என்னை போலவே, ஆனால் என்னை விட பிரகாசமாக, வெண்மையான,
ஜோதி புள்ளியாக இருக்கின்றார். நான் அவருடைய அருகாமையில் செல்கின்றேன். அவரிடமிருந்து அமைதியினுடைய, தூய்மையின், சக்தியின் ஒளி கிரணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டிருக்கின்றதை நான் அனுபவம் செய்கின்றேன். பரமாத்மா தந்தையின் ஒளியும் சக்தியும் நிறைந்த ஒளி கிரணங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா ஒளியாலும் சக்தியாலும் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். என் தந்தையோடு அன்போடு உரையாடுகின்றேன். தந்தையே, நீங்களே என்னுடைய உண்மையான தாயும் தந்தையுமாக இருக்கின்றீர்கள். சத்தியமான ஆசிரியரும் நீங்களே, சத்குருவாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். சிவத்தந்தையே, நீங்கள் எனக்காக இவ்வுலகை மீண்டும் சொர்க்கமாக படைக்கின்றீர்கள். தந்தையே, நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி! நான் அதிர்ஷ்ட நட்சத்திரம். தந்தையே, உங்களை அடைந்த நான் முழு உலகையே அடைந்து விட்டேன். இனி நான் அடைய வேண்டியது இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. தந்தையே, நீங்கள் அற்புதம். நீங்கள் அளிக்கக்கூடிய ஞானமும் அற்புதம். நீங்கள் படைக்கும் உலகம், சொர்க்க உலகமும் அற்புதம். தந்தையே, நீங்கள் என்னை எப்படி இருந்து என்னை எப்படி ஆக்கிவிடுகின்றீர்கள்? மனிதனாக இருந்த என்னை தேவனாக்குகின்றீர்கள். முள் போல இருந்த என்னை மலராக்குகின்றீர்கள். கல் புத்தியாக இருந்த என்னை தங்க புத்தியாக மாற்றுகின்றீர்கள். பூஜை செய்து கொண்டிருந்த என்னை பூஜைக்கு தகுதியானவனாக ஆக்கிவிடுகின்றீர்கள். நரகவாசியாக இருந்த என்னை சொர்க்கவாசி ஆக்கிவிடுகின்றீர்கள். தந்தையே, உங்கள் காரியம் அற்புதமானது. நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை எனக்கு ஆஸ்தியாக அளித்து விடுகின்றீர்கள். நீங்களே சத்தியமான ஆசிரியராகி முழு உலகின் வரலாறு புவியிலை உலகின் மூன்று காலத்தையும் புரிய வைத்து என்னை உலகின் எஜமானன் ஆக்கிவிடுகின்றீர்கள். தந்தையே, நீங்களே சத்குருவாகி எனக்கு பவித்ர பவ, யோகி பவ, மன்மனா பவ, மத்யாஜி பவ என்ற வரதானங்களை அளித்து என்னை முக்தி, ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்கின்றீர்கள். தந்தையே, நீங்கள் அன்பின் கடலாக, அமைதியின் கடலாக, தூய்மையின், சக்தியின், ஞானத்தின் கடலாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னையும் தங்களுக்கு சமமாக மாற்றிவிடுகின்றீர்கள். தந்தையே, உங்களுக்கு பல கோடி மடங்கு நன்றி. தந்தையிடமிருந்து விடைபெற்று நான் அடைந்த அமைதியையும் தூய்மையையும் இவ்வுலகத்திற்கு, முழு உலகத்திற்கும் அளிப்பதற்காக மீண்டும் இந்த கர்மக்ஷேத்திரத்திற்கு திரும்பவும் நான் வந்து கொண்டிருக்கின்றேன்.
என்னிடமிருந்து உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் இயற்கைக்கும் அமைதியின் தூய்மையின் ஒளி கிரணங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா, இவ்வுடல் என்ற கோயிலில் புருவ மத்தியில் அமர்ந்திருக்கின்றேன். என்னிடமிருந்து பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அமைதியின் ஒளிகிரணங்கள், அமைதியின் ஒளி அலைகள் இவ்வுடல் முழுவதும் பரவி என்னை சுற்றியுள்ள முழு உலகிற்கும் அமைதியின் தூய்மையின் ஒளி அலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றது. இவ்வுலகம் மீண்டும் ஒரு புனிதமான, அமைதியான, மகிழ்ச்சி நிறைந்த, பேரானந்தம் நிறைந்த சொர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.